சொல்றேன். சந்திரவதனி, இந்திரவேணி, என் பிரேமத்தவ மீறி போச்சு, கொஞ்சம் குளிர செய்வியா? மூக்க புடிச்சுக்கிட்டே அந்த குட்டையில போய் முழுக்கினீனா சித்தம் எல்லாம் விலகு போயிடும். முகம் கோணி விட்டு முறப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் மோதி இருக்க மாட்டேனே. கடுதா யாருக்கு நேர்ந்திருக்க? இதா நான் இரு. இது தமயந்தி தேவியின் சுயவரத்தின் பத்திரிகைகள். யார் யாருக்கு? மன்மத மவராஜனுக்கு, பூர்ஜர குறவராஜனுக்கு, சிந்து சிங்காரராஜனுக்கு, மாளவிய மங்கராஜனுக்கு, காஷ்மீர் காமராஜனுக்கு, கிருஷ்ணந்த கும்பராஜுக்கு, வேற ஒன்னும் மலையாள மகாராணிக்கு. நம்ம ராஜகுமாரி சுயமரத்துக்கு அம்மகாராணிக்கு ஏன் பத்திரிக்கை? அந்த தேசத்துக்கு அவளே மகாராணி, அவளே மகாராஜா. இது மாத்திரம் நான் சொந்தத்துல சுயமா நள மகாராஜாவுக்கு வரைஞ்சிருக்கேன். சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுவேன். உன்னை மணந்து கொள்ள வேணாமா? சரிதாங்க. சரி, உன்னை மணந்துகிட்டு இந்த மண்டப மூலையில குந்திக்கிட்டு உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு, என் கஷ்டத்தை நான் உன்கிட்ட சொல்லிவிட்டு, ரெண்டு பேரும் கஷ்டத்தையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த ஆகாய மார்க்கமா போய் யோகாபியாசங்களையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்தமா ஆடி. அப்புறம் வந்து நான் உன் சந்ததி நான் தெரிஞ்சுக்கிறேன். கருணாபரண நீங்க கூட உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்புறம் தம்பிராபாலத்தை விரும்ப ஒப்படைச்சு என்னையும் தாழம் கூட வச்சிருந்தீங்க. நளராஜா சுவாமி, தமயந்தி தேவியை போன்ற ஒரு அழகான மங்கையை சுரலோகத்தில் கூட காண்பதற்கில்லை. நம்ம ராஜகுமாரி விஷயம் எப்படி தெரியும் உங்களுக்கு? விசாரணையான நீதிமன்றத்துக்கு தெரியாமல் என்ன விசேஷம் இருக்கிறது? என்ன வேறவற்றி கூட தெரிந்து போட்டீங்களா? தெரியுங்கயா தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் உன் விவாகம் கூட நடந்தே போகும். எனக்கு கூட சாதம் தந்துட்டீங்களா சாமி? இதெல்லாம் சக்கரவர்த்தி வருகிறேன். தகுப்பு பணம் கல்யாணம். நார்வ சுவாமிகளுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். சுபம். நாராயண நாராயண. சகோதரா, நான் விபர்த்த ராஜகுமாரி செயலகத்திற்கு செல்கிறேன். நான் வருகிறவரையும் நீ ராஜ்யத்தை நிர்வகி. ஆகட்டும் ஆகட்டும். நமஸ்காரம். சுபமஸ்து. நாராயண நாராயண. விசேஷம் ஏதேனும் இருக்கின்றதா? திரிபுவன சுந்தரி விபர்த்த ராஜகுமாரி
தமயந்தி தேவியின் சுயம்பரமே ஒரு அபூர்வ விசேஷம். அப்பெண் அழகு முன்னே ரம்பை மேனகா ஊர்வசி எங்கே? அப்படியானால் அப்பெண்ணை நான் மனம் தேத்தீர்வேன். அது சாத்தியமாகாது. எந்த விதத்தில்? அப்பெண் நடராஜ பூபதியிடம் மனதை பறிகொடுத்து அவனையே மனம் செய்து கொள்வதாக நிச்சயம் செய்திருக்கிறாள். முனேந்திரா, சுயம்பரத்தில் என் முகத்தை கண்ட கணமே எனக்கு மாலை சூட்டி விடுவாள். அவளுடைய சங்கல்பத்தை மாற்றி அமைக்க சாத்தியமில்லை. என்னை விட அவன் உயர்வோ? உயர்வோ தாழ்வோ நிச்சயிக்கிறது தம் பொறுப்பு. நிச்சயம் செய்தோம். தன்னுடன் யார் சுவாமி? இவர் அக்னிதேவர், அவர் வாயுதேவர், இவர் உபதர்மராஜா, இவர் தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன். தேவமூர்த்திகளா, அநேக பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் கூட பார்க்காத தன் தரிசன பாக்கியத்தால் என் தினம் புனிதமாயிற்று. நான் தேவை செய்து தம்மை திருப்தி செய்ய அரும் புரியுங்க. ராஜா, உன்னால் ஒரு உபகாரம் தேவை. வேடிக்கை. காமதியனுவும் கற்பக விருட்சமும் பெற்றிருக்கிற தங்களுக்கு இந்த மானுடப் பிரிவிடம் தேவையான உபகாரம் என்ன இருக்கின்றது சுவாமி? என்னை பரீட்சிக்கிறீர்களா இல்லை பரிகசிக்கின்றீர்களா? பரிசோதனை பரிதாசமில்லை. செய்கிறதாக வாக்குவாதத்தை எதிர்க்க அந்த சந்தேகம். சக்கரவர்த்தி, நீ தமயந்தியை கண்டாயா? இல்லை சுவாமி. உண்மையே அவள் விவாகம் செய்யப் போகிறாளா? ஆஹா, இது என்னுடைய அதிர்ஷ்டவசம் தான். அப்பெண் என்னிடம் திறமை கொண்டிருப்பதும் தம் போன்ற அமரரின் ஆசீர்வாத பலனாலும் என் பெண்ணும் புனிதமாகி. சக்கரவர்த்தி, நீ சந்தோஷத்தில் மறந்து பேசுகிறாய். நீ மறந்து போக வேண்டும் தமயந்தி. சுவாமி, தமயந்தி அழகை குறித்து ஆலோசித்தோம். அவளை மறந்து கொள்ளலாம். அப்பெண்ணை சந்தித்து என்னை எவரையேனும் திருமணம் தெரிந்து கொள்ள ஏற்பாடு நன்றாக சொல்லி ஒப்புக்கொள்ளச்சு. பாசத்திற்கா பரீட்சை? நான் தமிழ் இடத்தில் அடங்காத பிரேமம் கொண்டிருப்பதை தெரிந்தும் கூட தாங்கள் மனம் செய்து கொள்ள என்னையும் பயன்படுத்துவது முறைதானா? வாக்குதானம் செய்திருக்கிறாயே, ஞாபகம் இருக்கட்டும். தானே நடக்க எண்ணுகிற பொழுது நல சக்கரவர்த்திக்கு தன் பிரமாணம் ஞாபகம் இருக்குமா? அரிசன்மனுடைய சத்தியம் சொருக்கத்திலிருந்து வருகிறது. மன்னியுங்கள், அதை காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த புறவில் இருக்கும் ராஜகுமாரியை தனியாக சந்திக்க எங்கனும் சாத்தியம்? உனக்கு சந்தேகம்? இதோ என் மோதிர மகிழையா, நீ யாருக்கும் தெரியாது அந்த புறத்தில் பிரவேசித்து பேசலாம். அவள் சம்மதம் எங்கள் திருமணம்.
பேரை மறைத்து பிரேம உபன்யாசம் செய்யும் சாமியார். குலந்தோத்திரம் சொல்வது உச்சத்தில் இல்லை ராஜகுமாரி. ஆனால் இது மாத்திரம் நம்புங்கள், நானும் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவனேதான். நான் கேட்டது தம் குலந்தோத்திரத்தை அல்ல, பேரை. திட்டமில்லாது போனால் இங்கிருந்து சென்று விடுங்கள். நல்லது. ஆனால் தேவர்கள் எனக்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் தூது விஷயமாய் உன் அபிப்பிராயம் தெரியுமானால். நலபூபதியின் ரூபத்தால் நிறைந்த என் இதயத்தில் மற்ற எவருக்கும் இடமில்லை. எதிர்தானா? முக்கால். ஆ நவராஜா, நீ எத்தகைய அதிர்ஷ்டசாலி அப்பா. ராஜகுமாரி, கற்பக விருட்சமும் காமதேனும் பத்த ஜாலங்களும் ஆகிய மகத்தான சக்திகளைக் கொண்ட தேவர்கள் பலாத்காரமாக உன்னை கொண்டு சென்றால் என்ன செய்ய முடியும்? பிராணத்தியாகம் செய்வேன். பேசுவதனால் பிரயோஜனம் இல்லை ராஜகுமாரி. தேவர்கள் அனைவரும் பிரயத்தனம் செய்து உன்னை அடைவார்கள். அவர்களில் எவரையாவது நீ மனம் செய்துகொள். ஆலோசனை செய். ஆலோசிப்பதன் என் மனதை என்றே நலபூபத்தை கட்டளித்து விட்டேன். ஒருவேளை அந்நலராஜ பூபத்தி உன் பிரேமையை நிராகரித்தால்? தினமும் அவர் பாதத்தியானம் செய். கன்னியாசினியாகவே வாழ்க்கை நடத்துவேன். ராஜகுமாரி, அமிர்த பானம் அருந்து ஐந்து பெறாத ஐஸ்வரியங்களை அடைந்திருக்கிற தேவரை விட ஒரு மானிடம் சாமானிய தாழ்வு பிறவியான நலன் உயர்ந்தவன. அவர் சாமானியரல்ல. இப்போது தேவர்கள் பின்னிட்டு விட உயர்ந்தவர். என் சுவாமிக்கு இணையானவர் இல்லை, யாரும் இல்லை. இதே உறுதி பேச்சா? ஆம். அதோடு ராஜராஜேஸ்வரி பாதசாட்சியாய் செய்கிற சபதம். ஐயோ, அங்கு தேவர்கள் பலவந்தம், இங்கு இந்த சுகுமாரியும் பிடிவாதம். ஏ பகவான், இந்த அப்பாவியை காக்கும் பொறுப்பு உன்னுடையதே. நில்லுங்கள். தேவதூபராய் வந்து தமக்கு எதிர்த்து மீது இருக்கும் தாம் ஏதோ மறைக்கிறீர்கள். தாம் தன்மையானா இருந்தால், நியாயவானா இருந்தால், தாம் யாரோ எதற்காக வந்தீர்களோ சொல்லுங்கள். அண்ணமே தேன் பிறையாளே, அண்ணமே தேன் பிறையாளே, அண்ணமே தேன் பிறையாளே. இன்பையில் நின்ன செந்த சல்லாப சுந்திர நாடுள்ளவன், இன்பையில் நின்ன செந்த சல்லாப சுந்திர நாடுள்ளவன், வீரராணி துயர் தந்தாளும் பகை தேவர்கள் தருவில் வந்த நின்றாதலிங்கித மகாநிர்பாக்யவா. அப்பாவி தானிந்த தூதுவா அவியேகி, அண்ணமே தேன் பிதையாளே, இந்நலனே வீர சிம்மம் பெண் பாவையே, பெண் பாவையே, இந்நலனே வீர சிம்மம் பெண் பாவையே.
நாரத முனீந்திரா நமஸ்காரம். நாராயண் நாராயண், எங்கிருந்து வருகிறீர்? உமக்கு தெரியாதா, தமயந்தி சுயம்பரத்திலிருந்து இமாதி தேவர்கள் வந்தார்கள். ஆனால் தமயந்தி நலச்சக்கரவர்த்திக்கே மாலையிட்டாள். ஐயோ பாவம். பாவம் என்றால்? நலனுக்கு பூர்வ ஜென்ம கர்மம் இருக்கிறதே, அதனால் அவர் மீது கண் வைத்திருக்கிறீர் போலும். நமக்கென்ன மகானுபாவா, தேவன் அவருக்கு காலம் நிர்ணயித்துள்ளான், அதை நிறைவேற்றுவதே எமது கடமை. அப்படியே நான் வருகிறேன். எனக்கு விடை நாராயண் நாராயண்.
ஏ அப்படி பலத்த அடியும் எனக்கென்ன தெரியும் பெருச்சாலியும் நினைச்சேன். என்ன சிங்காரம் என்ன ஒய்யாரம் எங்க சிங்காரிச்சுக்கிட்டு போற? பொழுதுக்கும் பலகார சாப்பிடறதுல அப்படியே மறந்து போயிடுச்ச. இன்னைக்கு தமிழ்ந்து தேவியாரும் சீமந்தம் பெண்களை கூட்டி வரணும். இது கொஞ்சம் வைங்க. என்ன இது? ஜடநாகம். ஜடநாகம் அப்பா ஊரெல்லாம் உற்சாகத்துல இருக்க, நீங்க உம்மன்னு இருக்கீங்களே. இனிமே என்ன பண்றது? என் துக்கத்தை யாருகிட்ட சொல்லுவேன்? என்ன துக்கம்? நமக்கு என்னவா? நமக்கு என்னதான்? உன் தங்க மல்லிகாவுக்கு கல்யாணம் ஆகி வருஷம் உன்னாகல, அதுக்குள்ள ஒரு பிள்ள. நமக்கும் கல்யாணம் ஆகி கூட உங்க அம்மாவுக்கு ரெண்டு ரெட்ட பிள்ள. எங்க நமக்கு ஒரு அரை பிள்ள எங்க இருக்கும்? அவங்க எவ்வளவு சிரத்தையா அரச பிரதிஷ்ட நாக பிரதிஷ்ட செய்தாங்க. நம்ம என்ன செய்தாங்க? அரச பிரதிஷ்டை நாக பிரதிஷ்டை பலீஜூர் இன்னிலிருந்து நீ அரச பிரதிஷ்டை செய்ய, நான் நாக பிரதிஷ்டை விஷயமா ஆலோசிக்கிறேன். ஆகட்டும், நிம்மதி ஆலோசிங்க, நான் வர்றேன். சீக்கிரம் வந்துடுவியோ? ஆகட்டும். பிரதிஷ்டை நாக பிரதிஷ்டை ஜீவிதம் எவனுக்கு
சமைச்சே பிரபு. தேவரா, என் ஜீவிதம் என்ன ஆனந்தத்தோடு இருக்குது. அண்ணன் ராஜமன்றம் நிர்வகிக்கிறான், நாம் சுபமாய் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை காலம் இது நடக்கும் பிரபு? அண்ணனுக்கு தம்பி மீது பாசமும் பிரியமும் பொங்கி பெருகுவது அறிவு பிரபு. ராஜகுமார் சுக்லபட்சத்து சந்திரனாக வளர்கிறார் பிரபு, வளர்கிறார். ராஜ்குமார் பூச்சி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது. எனக்கு வேதனையா இருக்கு. காரணம், தாம் சக்கரவர்த்தி ஆகிற அதிர்ஷ்டம் கிருஷ்ணபட்சத்து சந்திரனாக தேய்ந்து போகிறது. தேவலா தேவலா தேவலா, நமக்கு சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்ற ஆசை கொஞ்சம் கூட கிடையாது. பிரபு, நல்ல ராஜவம்சத்தில் உதித்த தம்போன்ற பிரபுக்கள் உரைக்கிற பேச்சாய் தாம் ஒரு நாளாவும் மகுடம் குறைந்து மகேந்திர போலும் அனுபவிச்சாது போனா தம் பிராணசிநேகிதனான இந்த தேவலனுக்கு கொஞ்சமும் திருத்திருக்காது. அதனால் அண்ணனோடு இதில் செய்ய முடியாது. அதில்லை பிரபு, தம் போன்ற வீரன் யுத்தம் செய்து ஜெயிப்பது பெரிதல்ல. வெற்றிக்கு புத்தி பலம் இருக்கிறதே. தேவரா, அந்த துருப்பத்து கிடையாது. அதனால்தான் இந்த தாசானதாசன் தங்கி பிழைக்கிறேன். தான் உத்தரவிட்டார் யுத்த முழக்கம் இல்லாது மரண பீதி இல்லாது தமக்கு மகட அபிஷேகம் செய்து வைக்கிறேன். அதோடு மந்திரியாக தந்திரமாக ராஜ்ய பரிபாலனம் செய்கிறேன். தேவரா, நாம் சொல்லாலே நாம் சக்கரவர்த்தி ஆகலாம் என்கிறாயா? நிச்சயம் தான். மாற்றம் மாற்றம் பேசி பேசி. இப்பகடையால் பிரபு, ஒத்து போகலாம். பகடையில் இந்த தேவரனை ஜெயிக்க வல்லார் இதுவரைக்கு யார் ஜனிக்கவில்லை பிரபு, ஜனிக்கவில்லை. தமக்கு என்ன வேண்டும்? ஐந்து 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 பிரபு, பஞ்சு சுபம் மேலே கேளுங்கள். ஏழு சத்தம் சர்வசுகம் மேலே கேளுங்கள். பனிரெண்டு 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 பிரபு, ஏழு ஐந்து பனிரெண்டு. என்ன மோசப்பத்தி? நாம் ஆடலையா பிரபு? ஆடாது போன விடுதியானி ஆடு. இதை பிடிச்சு குருத்து குடுத்து பிரபுவுக்கு நமஸ்காரம். புத்திர, என்னப்பா விசேஷம்? தேவிக்கு பிரியரான இவர் தமக்கு பிரமாதமான காணிக்கை எடுத்து வந்திருக்கிறார். என்ன இது? அதுதான் அதோடு இல்லை, தம்மோடு பகடை ஆடணும்னு யுவராஜாவும் கோரிக்கை. அதுக்கு என்ன ஆடலாம்? மண்டபத்தில் ஏற்படுத்தேவலா, அண்ணன் ஒப்புக்கொண்டாரே, நாம எப்படி ஆடுவது? இந்த தேவலை முடிக்க அவசியம் பயம் வாருங்கள் பிரபு. Thank you.
தேவலா, தேவலா, பிரபு, இந்த சுராத்தினி எனக்கு இஷ்டமே இல்லை. சக்கரவர்த்தி யோகத்தை வேண்டாகிறீங்க பிரபு. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர சந்திரகுல சக்கரவர்த்தி நளராஜ பூபதி வருகிறார். தேவலா, தேவலா, அன்பு ஆடலாமா? பிரபு, பந்தியம் இல்லாத ஆட்டத்துல பாசம் இருக்காதீங்களே. அப்படியே நீங்கள் ஜெயித்தால் என் குதிரைப்படையை தருகிறோம். நான் புதிரும் பிரபுவின் குதிரைகள் பிரபுவுக்கு இருப்பாக. ஆமா 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 அண்ணா, பந்தயம் தேவல அழைக்கிறான். அப்படியே யானைப்படையை வைக்கிறோம். இன்னொராட்டம் ஆடலாமா? இன்னொரு நாம் திரைப்பட யானைப்படி இரண்டும் கூட ரெண்டு எதுக்கு பிரபு? ஒரு யானையே போதும். பிரபு, பாதிராஜ்யம் நம்ம வாங்கிட்டது. தேவலாம், அண்ணு, குதிரைகள், யானைகள், அரராஜ்யம் எல்லாம் போட்டுப்போனது. ஆட்டத்தில் இருக்கலாமா? இதெல்லாம் விரோதம் தானே? அதில்லை பிரபு, சூடு முறையில் விரோதம் அல்ல. போட்டி போனது போனது, இது சூடு நீதி. அதனால் மற்றொரு ஆட்டம் ஆடலாம். இதில் நாம் தப்பாக ஜெயிக்கிறோம். இந்த ஆட்டத்துக்கு பந்தயம் என் சம்பூர்ண சாம்ராஜ்யம். சம்பூர்ண சாம்ராஜ்யம், மன்னித்துடுங்க பிரபு. நான் இப்போது அரை ராஜ்யத்திற்கே பிரபு. அந்த ராஜ்யத்தையே வைக்கிறோம். ஆடு பிரபு, அரை ராஜ்யம் கூட தோற்று போறார். தனக்கு சிம்மாசனத்தின் மீது அதிகாரம் இல்லை. தாம் அரண்மனையிலிருந்து வெளியே போக நேரிடும். அண்ணாவுடைய நிலை என்னவாகும் பிரபு? அண்ணா இல்லை, தாம் இருவரில் எவர் தோற்று போனாலும் சத்து மகேஷோடு வனவாசம் செல்ல வேண்டியதுதான். இதில் நாமே தப்பாக ஜெயிக்கிறோம். மகா பாதகர்களை விரட்டி அடிக்கிறோம். அது மட்டும் சாத்தியமில்லை. ஆடி தேவலா, ஆடி தேவலா. இந்த ஆட்டம் வேண்டாம். விடக்கூடாது தமிழ். துஷ்டர்களின் கருதம் அடைச்சி இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். வேண்டாம் பிரபு, இந்த ஆட்டம் தமக்கு மேலாகாது. அண்ணன் தம்பி மத்தியிலே விரோதம் கூடாது. ஆட்டம் இருவரையும் பாதிக்கும். என் பேச்சை கேளுங்கள். இது தர்மம் இல்லை. துர்மார்க்கர் அரண்மனையில் இருக்கக்கூடாது. இவர்களை தோற்கடித்து காட்டுக்கு போகச்சுவேன். பிரபு, ஆவேசப்படாதீர்கள். சூதாட்டம் குற்றமே. நம் சாம்ராஜ்யத்தில் சூதாடக்கூடாது என்று கட்டளையிட்ட தாமே சாம்ராஜ்யம் வைத்து பகடை ஆட்டம் ஆடுகிறதா? தங்கள் நிரத மன்னர்களின் பரம்பரைக்கே களங்கம் உண்டாக்காதீர்கள் பிரபு. என் பேச்சை கேளுங்கள். இந்த ஆட்டம் இதோடு போதும் பிரபு. தமயந்தி, இந்நீச்சர்களை அறிவித்து போகச்சுகிறவர்கள் எனக்கு சாந்தி இல்லை. சுவாமி, தம் பாதத்தில் வீழ்ந்து மன்றாடுகிறேன். இந்த ஆட்டம் போதும். தமயந்தி, எனக்கு நீதி கற்பிக்கிறாயா? பாகினைக்கு ஆடி வர்றான். ஆடு ஐந்து 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 ஆடு. தானே ஜெயித்தோம்.
சாம்ராஜ்யமும் நம்பியதை. மகாராஜா தாங்கள் தாங்கள் வனவாசத்தில் தாயத்தமாகலாம். பிரபு பிரபு, இந்த பட்டி சீதாமரத்தையும் வைர வைரத்தையும் இங்கே விட்டு செல்லுங்கள். பிரபு பிரபு, இப்பாதரட்சிகள் கூட எங்க விடையது. பெரிய வேலை நாம் புத்தர்களாம். தாம் உத்தமர் காட்டன் போறானே, அனுப்பாரு அனுப்பாரு.